ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு. சோமவார விரதத்தோட பயன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது திங்கட்கிழமை விரதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இந்த கதையை வந்து முழுவதுமாக அது கேளுங்க. இந்த பலன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயம் 35 வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 35 தொடர்ச்சி தான் இந்த பதிவு. குரு சரித்திரத்தில் உள்ள 35வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. குருவோட அருளால் தன்னோட கணவரோட உயிரை மீட்டெடுத்த கணவர், இறந்த கணவரோட உயிரை மீட்டெடுத்த சாவித்திரி தொடர்ந்து குருக்கிட்ட வந்து மந்திரங்கள் எனக்கு வந்து சொல்லி கொடுங்க, மந்திரத்தை எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறான். அதற்கு குரு சொல்கிறாரு, மந்திரங்கள் வந்து உனக்கு வந்து பலன் கொடுக்காதுமா, நீ வந்து விரதத்தை வந்து கடைப்பிடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மந்திரங்கள் அது என்ன, மந்திரங்கள் வந்து பலன் கொடுக்காதா? அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் இருக்கே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மிருத்யுஞ்சய மந்திரம், நந்தி மந்திரம், விஷ்ணு மந்திரம், பிரம்மா மந்திரம், நிறைய மந்திரம் இருக்குது, காயத்ரி மந்திரம்னு. அப்போ அதெல்லாம் பலன் தராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து எழலாம். நம்ம வந்து மந்திரம்னு அதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வந்து ஸ்லோகங்கள். அதோட உண்மையான பெயர் ஸ்லோகம், மிருத்யுஞ்சய ஸ்லோகம், காயத்ரி ஸ்லோகம். இந்த மாதிரி இந்த ஸ்லோகங்களை தான் இன்றைக்கி நம்ம வந்து மிருத்யுஞ்சய மந்திரம், காயத்ரி மந்திரம், நந்தி மந்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸ்லோகங்கள் வேறு, மந்திரங்கள் வேறு. மந்திரங்கள்னால் ஒரு தடவை சொன்னாலே அது வந்து பழிச்சிடும். மந்திரங்கள் வந்து தக்க சமயத்தில் வந்து உயிரை காக்கும் ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி கொண்டது தான் மந்திரம். எந்த அளவுக்கு அது அபரிவிதமாக இருக்கோ அதே அளவுக்கு அது செயலிற்று போகும் தன்மையும் வந்து கொண்டது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மகாபாரதம் இந்த மாதிரியான போர்கள்லாம் வந்து பார்த்துருப்போம். மிகப்பெரிய வீரர்களே வந்து கர்ணன் மாதிரியான வீரர்களே தக்க சமயத்தில் காலத்தின் கட்டாயத்தினால் அந்த மந்திரங்கள் வந்து பலன் கொடுக்காமல் அவங்க வெற்றியை வந்து அடையாமல் வந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துக்காட்டாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் மந்திரத்தை விட நீ வந்து விரதத்தை வந்து கடைப்பிடி, அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லதுன்னு குரு வந்து நேற்று ஒரு கதையை வந்து சாவித்திரிக்கு வந்து சொன்னார். அதோடு சேர்ந்து மந்திரங்கள் வந்து தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையை நேர்த்தி வந்து சொன்னார். பார்த்தோம், இன்றைக்கி வந்து விரதத்தோட மகிமையை வந்து சொல்ல போகிறாரு. சோமவார விரதம், அதாவது அது என்ன சோமவாரம், அதாவது குருவாரம்னா நம்ம வியாழக்கிழமை சொல்கிறோம்ல, அதாவது வியாழக்கிழமைனா குருவுக்கு உகந்த நாள், அதை தான் வியாழன் விரதம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சோமவார விரதம்னா சிவனுக்கு உகந்த நாள் திங்கட்கிழமை, அந்த திங்கட்கிழமை விரதத்தை தான் நம்ம சோமவார விரதம்னு சொல்கிறோம். சோமவார விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ சோமவார விரதத்தோட பயன்கள் என்ன, அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா சோமவார விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ குரு வந்து சொல்கிறாரு, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அவரே வந்து சொல்கிறாரு, ஒரு கதையை வந்து சொல்கிறாரு சரஸ்வதிக்கு, சாவித்திரிக்கு. வாங்க நம்ம இப்போ வந்து கேட்கலாம் என்ன குரு சொல்கிறார். மகளே எல்லோரும் மிகவும் சுலபமாக, மகளே எல்லோரும் சுலபமாக செய்யக்கூடிய திங்கட்கிழமை விரதம் இருக்கிறது. திங்கள் ஈசனுக்கு பிடித்த ஒரு நாள், ஆகையால் இந்த விரதம் செய்தால் ஈசன் சந்தோஷம் அடைந்து நாம் கேட்பதெல்லாம் கொடுப்பார். முன்பு சூத மகரிஷி சௌனகருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் இந்த விரதத்தை உபதேசம் செய்தார். திங்கட்கிழமை என்று இரவு நேரம் மட்டும் சாப்பிட்டு கொண்டு இந்திரியங்களை அடக்கி கொண்டு பக்தியுடன் ஈசனை துதித்து பூஜை செய்ய வேண்டும். இந்த விரத மகிமையை தெரிவிக்கும் கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை வந்து சொல்கிறாரு. முன்பு சித்திரவர்மன் என்ற மன்னன் ஆரியாவர்த்தத்தை ஆண்டு கொண்டு இருந்தார். அவர் மிகவும் தர்மமாகவும் நேர்மையாகவும் மக்களை சந்தோஷமடைய செய்து ஆண்டு கொண்டிருந்தார், ஆட்சி செய்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு
வெகு நாட்களாகியும் பிள்ளைகள் இல்லை. அவர் ஈசனை பூஜித்து அவரின் கருணையினால் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தார். ஒரு பெண் குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறார் அந்த அரசன், அந்த மன்னன். அவளுக்கு சீமந்தினி, அவளுக்கு வந்து அந்த குழந்தை பெண் குழந்தைக்கு சீமந்தினி என்ற பெயர் வைத்தார். ஜோதிடர்கள் அவள் ஜாதகத்தை பார்த்து நீண்ட நாட்கள் சுகமாகவும் சுமங்கலியாகவும் வாழ்வாள் என்று சொன்னார்கள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஜோதிடர் அரசவைக்கு வந்தார். அவரிடம் சீமந்தினியின் ஜாதகத்தை அந்த அரசன் வந்து காண்பிக்கிறாரு. அதை பார்த்த அவர், அந்த ஜோசியக்காரர் என்ன பண்ணுறாரு, இவள் வந்து 14 வயதில் விதவையாகி விடுவாள், 14 இவள் வந்து விதவையாயிடுவாள், அந்த மாதிரியான ஒரு ஜாதகம் இவளோட ஜாதகம்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மன்னர் மிகவும் வேதனைப்பட்டார். சீமந்தினி அந்த பெண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம 14 வந்து விதவையாயிடுவோம் அப்படின்னு. அது தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ வந்து கவலைப்படுறா. நான் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அந்த ராஜா வந்து கவலைப்பட்டுருக்காரு, அந்த பெண்ணும் வந்து கவலைப்பட்டுருக்கான். அந்த டைமில் அரசவைக்கு யாக்யாங் வல்கர் என்ற முனிவர் மனைவி மைத்ரேயுடன் வந்தார். தன்னோட மனைவியோட ஒரு முனிவர் அங்கே வந்து வராரு, மைத்ரேயிங்கிற அவரோட மனைவியோட. இது அறிந்த சீமந்தினி அந்த முனிவரோட மனைவி கிட்ட போயிட்டு அவங்களோட பாதங்களை தொட்டு வணங்கி, அம்மா இந்த துர்கதிக்கு என்னோட இந்த நிலைமைக்கு நிவாரணம் கூறி என்னை வந்து சுமங்கலியாக வாழ்வதற்கு வழி வந்து கூறுங்க அப்படின்னு மன்றாடி கேட்கிறான். அதற்கு மைத்ரேயி, பெண்கள் சுமங்கலியாக வாழ திங்கக்கிழமை விரதம் தான் சிறந்தது. பெண்கள் வந்து சுமங்கலியாக வாழணும் அப்படின்னா திங்கக்கிழமை விரதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நீ மனதில் பக்தியுடன் திங்கக்கிழமை என்று பொழுது விடியும் முன்பே எழுந்து நீராடி உண்ணாமல் இருந்து சிவன் பார்வதியாரை பூஜை செய். சிவ பூஜையினால் வரும் யோகங்களை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அபிஷேகத்தால் பாவங்கள் தீர்ந்துவிடும். பீடத்தை ஏற்படுத்தி பூஜை செய்தால் சாம்ராஜ்யங்கள் ஏற்படும். சந்தனம் மற்றும் அட்சதைகளால் பூஜை செய்தால் சுகமும் சௌபாகியமும் கிடைக்கும். தூபத்தினால் அழகும், தீபத்தினால் ஒளி, நைவேத்தியத்தால் போகங்கள், தாம்பூலத்தால் செல்வமும், வணக்கத்தால் நாலாவித செல்வமும், மந்திர ஜபத்தினால் அஷ்ட ஐஸ்வர்யமும், ஹோமத்தால் நிறைய ஆகாரமும், துதிப்பதால் எல்லா வளமும், பிராமணர்களுக்கு அன்னமிடுவதால் சகல தேவதாருளும் கிடைக்கும். ஆகையால் நீ தவறாமல் திங்கக்கிழமை விரதத்தை பக்தியுடனும் சிரத்தையுடனும் செய்தால் விரதத்தால் நீண்ட சௌபாக்கியமும் தீர்க்க சுமங்கலியமும் கிடைக்கும் என்று கூறினாள். சீமந்தினி அன்று முதல் பக்தியுடன் திங்கக்கிழமை விரதத்தை செய்ய தொடங்கினாள். இப்படி இருக்க அவளுக்கு பருவ வயது வந்ததும் அவளை இந்திரசேனா மன்னரின் புதல்வரான சந்திராகதனுக்கு கொடுத்து கல்யாணம் செய்து வைத்தார். அந்த மன்னர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். யாருக்கு, இந்திரசேனா அப்படிங்கிற மன்னனோட புதல்வனுக்கு, மகனுக்கு, சந்திராகதனுக்கு வந்து கல்யாணம் செய்து வைக்கிறாரு. சீமந்தினி வந்து தனக்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை தான், அதனால் வந்து அந்த சந்திராகதனை வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து வைத்து கொள்கிறார். அந்த தம்பதியர் சுகமாகவும் சந்தோஷமாகவும் காலம் கழித்து கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்க சீமந்தினிக்கு 14 வந்த நேரத்தில் ஒரு நாள் சந்திராகதன் காலந்தி என்னும் யமுனா நதியில் விளையாட வேண்டும் என்ற ஆசையுடன் நதியில் பரிவாரங்களுடன் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் படகு கவிழ்ந்து சந்திராகதன் நீரில் மூழ்கிவிட்டான். நேரமாகியும் வெளியே வராததால் நீச்சல் வீரர்கள் நதியில் குதித்து அவரை தேடினார்கள். ஆனால் அவர் கிடைக்கவில்லை. அவர்கள் சித்தவர்மரிடம், அந்த ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்களோட மாப்பிள்ளை வந்து நதியில் விழுந்து மூழ்கிவிட்டார், எவ்வளவு தேடியும் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மன்னரும் மகளும் உற்றார் உறவினரும் சோகமடைந்து வேதனையுடன் நதிக்கரைக்கு வந்தார்கள். பிணமாவது கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீச்சல் வீரர்கள் நதியில் குதித்து வெகு நேரம் தேடினார்கள்.
அந்த நீரில் மூழ்கின அவரோட உடல் கூட அது கிடைக்கல. அந்த பிணமாவது கிடைக்கணும்னு நீச்சல் வீரர்கள் வந்து ரொம்ப நேரம் தேடுறாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. இதை பார்த்த சீமந்தினி உயிரை விட முற்பட்டாள். இதை பார்த்த அந்த பெண் சீமந்திரி வந்து என்ன பண்ணுறா, தன்னோட கணவன் வந்து ஆற்றில் வந்து மூழ்கிட்டான், இனிமேட்டு உடல் கூட கிடைக்கல, நம்ம வந்து உயிரை விட்டலான்னு சொல்லிட்டு அவளும் வந்து உயிரை விட வந்து முற்படுறா. அங்கே கூடியிருந்தவர்கள், அம்மா அவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது தெரியாமல் நீ உயிரை விடக்கூடாது, ஆகையால் நீ சில காலம் காத்திருக்க வேண்டும் என்கிறார்கள். மகன் இறந்த சோகத்தினால் மதிக்கெட்ட இந்திரசேன தம்பதியினர், அந்த இந்திரசேன அந்த மன்னர் தனக்கு இருந்த மகன் வந்து இறந்து போயிட்டானே அப்படின்னு அவங்க வந்து சரியாக சாப்பிடாம கொள்ளாமல் இருக்காங்க, மதிக்கெட்டு போய் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் அவங்களோட சொந்தக்காரங்களாக சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும், அந்த ராஜாவையும் அந்த ராஜாவோட மனைவியையும் என்ன பண்ணுறாங்க, சிறையில் அடைத்துட்டு அந்த நாட்டை வந்து கைப்பற்றிட்டாங்க அவங்களோட சொந்தக்காரங்களே சூழ்ச்சி செய்து. இப்படி ஒரு பக்கம் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த பகுதி சித்தவர்மன் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னோட மகள்கிட்ட போய் சொல்கிறாரு, நீ ஒரு வருடம் வந்து காத்திரு, அதுக்கப்புறமும் உன்னோட கணவன் வரலனா அதுக்கப்புறம் பூவும் பொட்டும் வந்து எடுத்து விடலாம், அது வரைக்கும் நீ தொடர்ந்து திங்கக்கிழமை விரதத்தை மட்டும் விடாமல் எப்பொழுதும் போல நீயும் செஞ்சுக்கிட்டே வா, மிகவும் சிரத்தையோட அந்த பெண்ணும் வந்து செய்துக்கிட்டே வரான், நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வரான். தண்ணீரில் மூழ்கிய சந்திராகதனை அங்கிருந்த நாக கண்ணீர்கள் பார்த்து அவரை அமிர்தத்தை பருக செய்து உயிரை பெற செய்து பாதாளத்தில் மிக ஒளியாக ஒழித்து கொண்டிருந்த நாக உலகத்திற்கு கூட்டி சென்று தங்களின் அரசரான தட்சகனிடம் கொண்டு செல்கிறாங்க. இவன் வந்து என்ன பண்ணுறான், இவன் வந்து நதியில் வந்து மூழ்கிட்டான். இவனை வந்து என்ன பண்ணுறாங்க, நாக கண்ணீர்கள் காப்பாற்றி பாதாள உலகத்தில், அதாவது அவங்களோட உலகம், அந்த நாக கண்ணீர்களோட உலகத்துக்கு வந்து கொண்டுட்டு போகிறாங்க. ஒளிமயமான அந்த நாக உலகத்தில் உள்ள தங்களோட அரசரான தட்சகனிடம் கொண்டு செல்கிறாங்க. தட்சகன் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்டு அவனிடம், உனக்கு இனிமேல் எந்த திங்கும் நடக்காது, நீ சுகமாக இங்கே இருக்கலாம் என்று சொன்னார். அதை கேட்ட சந்திராகதன், ஐயா நான் இறந்து விட்டேன் என்று நினைத்து என் மனைவி உயிரை விட நேரும், நான் இங்கே இருந்துட்டேன் அப்படின்னா என்னோடய மனைவியை நான் வந்து செத்து போயிட்டு நினச்சிட்டு அவளும் வந்து செத்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பெற்றோர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. என் மனைவி ஈசனை வேண்டி திங்கட்கிழமை விரதத்தை செய்து வந்தாள், ஆனாலும் அவளுக்கு விதவையாக நேரிட்டது, ஆகையால் நான் வெகு சீக்கிரமே என் மனைவி பெற்றோரை பார்க்க செல்ல வேண்டும், தயவு செய்து என்னை அனுப்பிவிடுங்கள் என்று கேட்கிறான். என்னை எப்படியாவது இந்த நாகலோகத்திலேருந்து என்னை அனுப்பி வச்சுருங்க, என்னோட மனைவியை போய் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் என்னோடய பெற்றோர்கள் என்ன நாங்கனே தெரியல, நான் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கேன், அவங்களையும் போய் பார்க்கணுன்னு அந்த நாகலோக அரசன் தட்சகன்ட்ட வந்து மன்றாடி கேட்டுக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நாகலோக அரசன் தட்சகன், உனக்கு வந்து எந்த ஆபத்து நேரிட்டாலும் நீ என்னை வேண்டினேன்னா நான் உன்னை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி மிக உயர்ந்த பரிசுகள்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு. சந்திராகதன் அந்த ஒரு குதிரையை வந்து கொடுத்து அனுப்புகிறார். சந்திராகதனுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குதிரை, அப்புறம் கண்ணிமிக்கிற நேரத்தில் ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகிற மாதிரி ஒரு குதிரையை வந்து ஒரு பரிசாக வந்து கொடுக்குறாரு அந்த நாகலோக அரசன் தட்சகன். அந்த குதிரையில் ஏறி மேல், அந்த குதிரையின் மேலிருந்து ஒரு நொடியில் முன்பு நதிக்கரையில் எங்கே மூழ்கிறானோ அந்த இடத்திலேயே மேலே வந்து நதிக்கரையை அடைந்தான். அதே நேரத்தில் சீமந்தினியும் திங்கட்கிழமை விரதத்திற்காக நீராட நதிக்கரைக்கு வந்தாள். அங்கே கதிரவன் போல் ஒளிந்து கொண்டிருக்கும் சந்திராகதனை பார்த்து, இவரை முன்பு எங்கோ பார்த்தது போல் இருக்கிறது, யாராக இருக்கும் அப்படின்னா வந்து உற்று பார்க்குறான். அவளுக்கு அடையாளமே தெரியல, ஏன்னா இவ்வளவு நாளாக தன்னோட கணவன் வந்து எங்கே இருந்திருக்காரு, நாகலோகத்தில், அந்த ஒளிமயமான நாகலோகத்திலேருந்து வந்ததுனால அப்படியே ஒளி விட்டு பிரகாசிக்கிறாரு அந்த சந்திராகதன். அதனால் இவளுக்கு வந்து அடையாளம் தெரியல, இவனுக்கும் அடையாளம் தெரியல, சந்திராகதனுக்கும் அடையாளம் தெரியல. ஏன்னா தன்னோட மனைவி முன்னாடி இருந்த அந்த பிரகாசத்தோடு இல்லை, நகைகள்லாம் போடாமல் இருக்கா,
ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம். இவளுக்கும் இவனாலையும் சரியாக வந்து அந்த அழகெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா ஏதோ வாழ்வுமேனு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இவன் வந்து கெஸ் பண்ணிட்டான், நம்மளோட மனைவி தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த நாகலோக மன்னனான தட்சகனோட அருளால் மாறு வேறு இடத்துல வந்து போகிறான். ஏன்னா அவன் வந்து அருள் வந்து கொடுத்துருக்காரு, நீ இதனால் என்னை கேள்வி நான் அவனுக்கு செஞ்சு தரேன்னு. அதனால் அவரோட அருளால் மாறு வேடத்தில் தன்னோட மனைவி பக்கத்தில் போயிட்டு, நீ யாருமா, ஏன் இப்படி சோகமாக இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறான். அதற்கு அந்த பெண்ணோட அந்த இளவரசியோட தோழிகள்லாம் சொல்கிறாங்க, சந்திராகதன் வந்து நதியில் மூழ்கியதையும் அப்புறம் அவனோட பெற்றோர்கள் உறவினர்களால் வந்து சிறை வைத்தது என்னென்ன நடந்துச்சு, அதனால் இந்த பெண் வந்து மனம் கலங்கி போய் இப்படி வந்து இருக்கா, தன்னை தேற்றி கொண்டு தன்னோட கணவன் வந்து வருமா அப்படிங்கிற நம்பிக்கையோட சரியாக சாப்பிடாம கொள்ளாமல் திங்கக்கிழமை விரதம் மட்டும் இருந்துக்கிட்டு ஏதோ வாழ்வுமேனு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்ட அந்த மாறு வேடத்தில் இருந்த அந்த சீமந்தினியோட கணவன் சொல்கிறான், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, இன்னும் 3 நாளில் வந்து உன்னோட கணவன் வந்து வந்துடுவார், உன்னோட திங்கக்கிழமை விரதத்தால் அந்த மகிமையால் இன்னும் 3 நாட்களில் உன்னோட கணவன் உன்னை வந்து அடைஞ்சிடுவார், நீ பயப்படாமல் இருன்னு அந்த அவரோட கணவனை வந்து மாறு வேடத்தில் ஆறுதல் சொல்லிட்டு அவனோட பெற்றோர்களை பார்க்க வந்து போகிறாரு. ஏன்னா பெற்றோர்கள் வந்து சிறை வைத்துட்டாங்க, அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்மளோட அம்மா அப்பாவை வந்து காப்பாற்றிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யத்தை கைப்பற்றி விட்டு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக வந்து அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த ராஜ்யத்தை வந்து கைப்பற்றுறவங்கள அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட போய் பேசுகிறாரு, மிரட்டுறாரு, நான் வந்து இவ்வளவு நாள் நாகலோகத்தில் இருந்தேன், நாகலோகத்தோட அரசனோட தட்சகனோட அருளால் மீண்டும் உயிர் பெற்று இங்கே வந்திருக்கேன், நீங்கள் ஒழுங்காக ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிருங்க, அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய படையோடு வந்து போரிட்டு உங்களை வந்து உங்களை கொன்று ராஜ்யத்தை வந்து கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா இவனை பார்த்தாலே தெரியுது, ஏன்னா ஒளி பொருந்தி இருந்திருக்கான், முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இதுக்கு இவனுக்கு வந்து அபூர்வமான சக்தி இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்ட அவனோட சொந்தக்காரங்க எல்லாம் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு விலகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சொல்கிறார், சந்திராகதன் வந்து சொல்கிறார், தன்னோட பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்கிறார், அம்மா அப்பா கிட்ட என்ன நடந்துச்சு, தன்னோட மனைவியோட அந்த திங்கக்கிழமை விரதத்தோட பலனால தான், அந்த அருளால் தான் நான் வந்து மீண்டும் வந்து உயிர் பெற்று வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு திங்கக்கிழமை விரதத்தோட மகிமையை வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்களோட பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க, சந்திராகதன்கிட்ட சொல்லி தன்னோட உன்னோட மனைவியை இங்கே வந்து கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு சீமந்தினி கிட்டே வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. இவரும் போயிட்டு சீமந்தினியை போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பட்டாபிஷேகம் வந்து செஞ்சு வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த நகரத்தை அந்த நாட்டை வந்து ஆட்சி புரியிட்டாங்க. 10,000 வருடங்கள் சீமந்தினியும் அவளோட கணவன் சந்திராகதனும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஸ்ரீ குரு சாவித்ரி கிட்ட வந்து சொல்கிறாரு, உன் மேலே உள்ள அன்பினாலேயே இந்த கதையை நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன், நீயும் இதே மாதிரி திங்கக்கிழமை விரதத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வா, பக்தியோட சிரத்தையோட நம்பிக்கையோட இதை வந்து செஞ்சுக்கிட்டு வா, உனக்கு வந்து பிள்ளைகள் பிறப்பாங்க, பிள்ளை பேர் கிடைக்கும், குழந்தை வரம், சௌபாக்கியம், செல்வம் கிடைத்து தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டுகள் நீயும் உன் கணவனும் சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆசீர்வதித்து அனுப்பியும் வச்சிடறாரு. இதற்குள் என்ன பண்ணுறாங்க, அந்த தத்தாத்திரேயர் அந்த சாவித்ரியோட கணவன் பேர் வந்து தத்தாத்திரேயர் நமக்கு தெரியும். அந்த தத்தாத்திரியோட அம்மா அப்பாவை வந்து கேட்டு வந்துடுறாங்க. ஏன்னா போகும்பொழுது காச நோயால் வந்து பாதிக்கப்பட்டு போன தன்னோட பையன் நேர்ந்த அந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சு தன்னோட பையன் வந்து இறந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து குருவோட அருளால் உயிர் பெற்று வந்த இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு இந்த செய்தி எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அவரோட பெற்றோர்கள் வந்து அந்த குருவை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து வந்துடுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து குருவோட பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஊருக்கு வந்து திரும்பி போகிறாங்க. இதோட அத்தியாயம் வந்து முடிவுக்கு வருது. இறந்த ஒருவர் வந்து உயிர் பெற செய்து வைத்த சம்பவம், இந்த சம்பவம் வந்து ஒரு விதவையை வந்து சுமங்கலியாக்கியிருக்காரு.
ஒரு விதவியை சுமங்கலி ஆக்கின சம்பவம் வந்து அந்த நாலா பக்கமும் அந்த குரு இருந்த அந்த ஊரை சுற்றி நாலா பக்கமும் பரவ தொடங்குது. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடிவுக்கு வருது. நாளைக்கு அத்தியாயம் 36 வந்து பார்க்க போகிறோம். சோமவார விரதம் எப்படி இருக்கணும், அதற்கான விரத முறைகள் எப்படிங்கிறத நம்ம குரு சரித்திரம் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவில் வந்து பார்க்கலாம். அப்புறம் ரெண்டு நாள் முன்னாடி கூட அந்த ருத்ராபிஷேகம் எப்படி பண்ணணும் அதை தனியாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கூட ஒரு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் வந்து படித்தேன். ருத்ராபிஷேகம்னா என்ன, அது வந்து எப்படி பண்ணணும், இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். பொறுமையாக பார்க்கலாம். ஒன்று ஒன்றா ஒவ்வொரு எபிசோட் மூலம் இதெல்லாம் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக ஒவ்வொரு பதிவாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு குரு அத்தியாயத்தில், குரு சரித்திரத்தில் அத்தியாயம் 36 பார்க்கலாம். இப்போ எப்பொழுதும் போல நம்பிக்கையோடு நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சைராம்.